உலகெங்கும் வீற்றிருக்கும் சர்வம் டிவி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிடர் நிகழ்ச்சியில் பங்குனி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மேஷராசி. இந்த மேசராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே அவங்க முயற்சித்தால் எதுவும் முடியாததில்லை என்பது உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மேசராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு பத்தில் சஞ்சரிக்கிறது நன்மை என்றாலும் சனியுடன் சஞ்சரிப்பதால் கவனம் தேவை. வீண் வாக்குவாதம், சண்டை சச்சரவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கணும். குடும்ப விவகாரங்களில் விட்டு கொடுத்து போகிறது மிக மிக நல்லது. எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அண்டையாளரால் ஆதாயம் உண்டு. வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. தாய் மற்றும் உறவுகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும். வீடு வாகனத்தை நீங்கள் சீர் செய்வீங்க. குழந்தைகளால் சிறு சஞ்சலங்கள் வந்து நீங்கும். சிந்தனையில் குழப்பமும் தடுமாற்றமும் உருவாகும். குலதெய்வம் மற்றும் இஷ்டதெய்வ வழிபாட்டால் அவர்களின் அருளை பெற முடியும். எதிரிகளால் பிரச்சனை இருந்தாலும் அவர்களால் லாபமும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். மகிழ்ச்சியான சூழல் நிலவும். வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. புதிய ஒப்பந்தங்களால் விரயம் இருப்பதால் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம். உங்களுக்கு தொடர்பில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். வாகன பயணங்களில் கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தந்தை செயல்பாடுகள் உங்களுக்கு உயர்வை தரக்கூடியதாக இருக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு ஏற்படும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. மனைவியில் செலவுகள் உண்டு. குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் புகழ் செல்வாக்கு எல்லாமே உயரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மற்றவர்களால் நீங்கள் பாராட்டப்படுவீங்க. உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 22, 23, 24 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கதிராமங்கலத்தில் இருக்கிற வனதுர்கை அன்னையை செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். ரிஷபம், கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2 பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் ரிஷபராசி. பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரங்க அன்பால் அனைவரையும் கவர்ந்திழுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கர பகவான் அதிகபட்சமாக மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு பத்திலே சஞ்சரிக்கிறதுனால எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாம் நிறைவேறிடும். இருப்பினும் வீண் டென்ஷன், கோபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. எதிலும் நிதானம், பொறுமை அவசியம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடன்பிறப்புகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் திருவினையாகும். தாயால் நல்ல அனுகூலம் உண்டு. தாய் மற்றும் உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியான பலன்கள் உண்டாகும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களை பெருமையடச் செய்யக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்து விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். எதிரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அவர்களால் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கொஞ்சம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும். வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் வந்தாலும் அதை அனைத்தையும் நீங்கள் கடந்து செல்லும் ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால அதை பற்றி நீங்கள் பெரிதளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு ஏற்படும். நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். உங்கள் புகழ் செல்வாக்கு கௌரவம் எல்லாமே உயரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய லட்சியத்தில் நீங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்குது. உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் இது கட் பண்ணிடுங்க. உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 25, 26, 27 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நாகர்கோயிலில் இருக்க நாகராஜ சுவாமியை வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மிதுனம், மிருகஷீரிடம் 3, 4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1 பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மிதுன ராசி. பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரங்க எதையும் திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 10லையும் 11லையும் சஞ்சரிக்கிறதுனால இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் குறையும். வாழ்வில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார நிலையிலிருந்த முடக்கம் சிறிது சிறிதாக சரியாகும். நீண்ட நாளாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் இந்த காலகட்டத்தில் உங்கள் கை வந்து சேரும். எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சகோதர சகோதரிகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். தாய் உடல் ஆரோக்கியம் பெறும். தாய் மற்றும் உறவுகளிடம் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு ஈடேறும். மனம் அமைதி பெறும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. பூர்வீக சொத்து விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. குலதெய்வ மற்றும் இஷ்டதெய்வ அனுகூலம் உண்டு. மறைமுக எதிரிகளால் பிரச்சனை இருந்தாலும் அதனை எதிர்கொள்ளும் ஆற்றல் உண்டு. இருப்பினும் நிதானம் பொறுமை தேவை. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து நீங்கும். இருப்பினும் மனைவி வருமானம் உண்டு. அஷ்டமச்சனியினோட தாக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு தொடர்பில்லாத விஷயங்கள் தலையிட வேண்டாம். வாகன பயணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. தந்தை உடல்நலனில் கவனம் தேவை. தந்தை வழியில் தேவைகள் நிறைவேறும். மூத்தோர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனம் தேவை. உங்கள் கடமையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்க. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் 27, 28, 29 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பிள்ளையார் பட்டியில் இருக்கிற விநாயகப் பெருமான ஒரு புதன்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். கடகம், புனர்பூசம் 2, 3, 4 பாதம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது கடகராசி. பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்க கலைகளில் அதிக ஆர்வமும் அர்ப்பணிப்பும் உடையவர்களாக இருப்பாங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிக்கிறதுனால அனைத்து விஷயங்களும் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். தெய்வ அனுகூலம் உங்களுக்கு முழுமையாக உண்டு. மூத்தோர்களின் உதவி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூட உங்களை தேடி வரும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பொருளாதார தேவைகள் உங்களுக்கு நிறைவேறும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. நீண்ட நாளாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும். புதியவர்கள் நண்பர்கள் ஆவாருங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடன்பிறப்புகளால் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. எத்தனை தடை வரணும் விடாமுயற்சியால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. தாய் உடல் ஆரோக்கியம் பெறும். தாய் மற்றும் உறவுகளால் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். வீடு வாகனத்தை சீர் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் உடல்நிலை கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மற்றும் குழந்தைகளின் நட்பு வட்டத்தை நீங்கள் கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்ல வேண்டியது மிக மிக அவசியம். பூர்வீக சொத்து பிரச்சனைகளை நீங்கள் நாசுக்காக கையாள வேண்டியது அவசியம். எதிரிகளால் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும்.
உத்தியோகத்தில் நல்ல உயர்வு ஏற்படும். நீண்ட நாளாக தடைபட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே தற்போது வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும். இருப்பினும் குடும்ப விஷயங்களில் வெளியாட்களின் தலையீட்டை நீங்கள் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் லாபம் உண்டு. சிறு தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் விலகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல மேன்மை ஏற்படும். தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள் விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் 29-30 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திங்களூர் கைலாசநாதர் மற்றும் சந்திர பகவானை நீங்கள் திங்கட்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுவிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். சிம்மம், மகம், பூரம், உத்திரம், முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் சிம்ம ராசி. பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்க தனது ஆளுமை திறனால் அனைவரையும் அடக்கி ஆளக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 8 சஞ்சரிக்கிறதுனால சிறிது கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். எந்த விஷயத்தையும் அடுத்த மாதம் வரை காலம் தாழ்த்துவது மிக மிக நல்லது. உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் நீங்கள் தலையிட வேண்டாம். பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு தேவை. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்பவும். மாத பிற்பகுதியில் கவனம் தேவை. உங்கள் பேச்சால் அனைத்தையும் நீங்கள் சாதிப்பீங்க. இருப்பினும் மாத பிற்பகுதியில் வீண் வாக்குவாதத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. உடன்பிறப்புகளிடம் மனஸ்தாபங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கவனம் தேவை. எடுக்கும் முயற்சிகளில் தடை இருப்பினும் விடாமுயற்சியால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. எதிர்பாராத பணப்புழக்கம் ஏற்படுவதற்குரிய காலகட்டமாக இருக்குது. தாய் உடல் நலனில் கவனம் தேவை. தாய் மற்றும் உறவுகளால் மனக்கசப்புகள் வந்து சரியாகும். வீடு, வாகனம் தொடர்பான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆவண விஷயங்கள், அதாவது வீடு சொத்து தொடர்பான ஆவண விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. குழந்தைகளோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகளை கண்காணிப்பில் வைத்து அனுசரித்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியம். எதிரிகளால் பிரச்சனை வந்தாலும் இறுதியில் இருக்கும் இடம் தெரியாமல் போவார்கள். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அவசர முடிவுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. அலுவலகத்தில் உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியம். பணிச்சுமை, அதாவது உங்களுடைய உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் பொறுமையுடனும் கவனமுடனும் நிதானத்துடன் நீங்கள் செயல்பட்டால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். இயந்திரங்களை கையாள்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக செயல்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் 30, ஏப்ரல் 1, 2 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலையில் இருக்கிற அருணாச்சலேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை 1-2 ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் கன்னி ராசி. பொதுவாகவே இந்த கன்னி ராசிக்காரங்க தன்னுடைய சாமர்த்தியத்தாலும் சமயோஜித புத்தியாலும் எந்த சூழ்நிலையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 7 சஞ்சரிக்கிறதுனால இதுவரை தோண்டு போன நீங்கள் இனி புத்துணர்ச்சி பெறுவீங்க. தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் குறையும். மனம் தெளிவு பெறும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கூட கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். எதிலும் ஆழ்ந்து செல்லாமல் அளவோடு இருப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். பொருளாதார நிலை உயரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை
அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள். மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எதிலும் வெற்றி பெறுவீங்க. உடன்பிறப்புகளுடன் மனக்கசப்புகள் வந்து சரியாகும். தாயால் அனுகூலம் உண்டு. தாய் மற்றும் உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. புதிய வீடு, வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை தேடி தரக்கூடியதாக இருக்கும். பூர்வ புண்ணிய பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. குலதெய்வம் மற்றும் இஷ்டதெய்வ அனுகூலம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எதிரிகளால் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் சமாளித்து விடுவீங்க. மாத முற்பகுதியில் மட்டும் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மாத பிற்பகுதியில் உடல் ஆரோக்கியம் மேம்படும். கணவன் மனைவிக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. காதல் முயற்சிகள்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறுவது நிச்சயம். தந்தையோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் மனசஞ்சங்களும் வந்து சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பிதிர்வழி சொத்து பிரச்சனைகள் வந்து சரியாகும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் நிச்சயம் உண்டு. சந்திராஷ்டம நாட்கள், உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 2, 3, 4 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாளை புதன்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். துலாம், சித்திரை 2, 3, 4 பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது துலாராசி. பொதுவாகவே இந்த துளாராசிக்காரங்க எந்த சூழ்நிலையும் சிரமமாக இருந்து வெற்றி நடை போடக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த துளாராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு 4 சஞ்சரிக்கிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வீண் வாதம் வாக்குவாதத்தை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. பொறுமை அவசியம். பேச்சில் அதிக கவனம் தேவை. குடும்ப விஷயங்களை நாசுக்காக கையாள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. பொருளாதார நிலை சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் வர வாய்ப்புள்ளதனால சிக்கனம் மற்றும் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம். உடன்பிறப்புகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் விடாமுயற்சியால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறுவீங்க. தாய் உடல் நலனில் கவனம் தேவை. தாய் மற்றும் உறவுகளுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வீடு, வாகனம், சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வந்து சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய வீடு, வாகனம் வாங்கும்போது அது தொடர்பான ஆவணங்களில் மிகுந்த கவனம் தேவை. இல்லையெனில் தேவையற்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாகன பயணங்களில் கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டு. குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். இஷ்டதெய்வம் மற்றும் குலதெய்வ வழிபாட்டால் உங்கள் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும். எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களிடம் நிச்சயம் உண்டு. கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புள்ளதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. வியாபாரத்தில் கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கவனம் தேவை. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக அவசியம். தேவையற்ற பிரச்சனைகளிலும் உங்களுக்கு தொடர்பில்லாத விஷயங்களும் நீங்கள் தலையிடாமல் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்க காலதாமதமாகும். இருப்பினும் பொறுமை, நிதானம், விழிப்புணர்வுடன் இருந்தால் நிச்சயம் வெற்றி உண்டு. சந்திராஷ்டம நாட்கள், உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 5, 6, 7 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை மயிலாப்பூரில் உள்ள அக்னீஸ்வரர் மற்றும் சுக்கர பகவானை வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். விருச்சிகம், விசாகம் 4 பாதம், அனுஷம்,
கேட்டை ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் விருச்சிக ராசி. பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரங்க எதையும் ஆழ்ந்து சிந்தித்து ஆராயும் திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு நான்கு சனியுடன் சஞ்சரிக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. உங்களுக்கு தொடர்பில்லாத தேவையற்ற விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. எதிலும் பொறுமை நிதானம் மிகவும் தேவை. அவசர முடிவுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. சனியின் சஞ்சாரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சமாளித்து வெற்றி பெறுவீங்க. மனோதைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல அமைதியான சூழல் நிறுவும். தேவை பொருளாதாரத்திலே தேவைக்கு ஏற்ப இருக்கும். நீண்ட நாளாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் தற்போது உங்கள் கை வந்து சேரும். எடுக்கும் முயற்சிகளை சின்ன சின்ன தடைகள் இருப்பினும் விடாமுயற்சியால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. வெளியூர் பயணங்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. உடன்பிறப்புகள் உதவிகரமாக இருப்பாங்க. மனோபலம் அதிகரிக்கும். தாயால் அனுகூலம் உண்டு. தாய் மற்றும் உறவுகளாலும் மகிழ்ச்சி உண்டு. வீடு மனை வாங்குவது விற்பது உங்களுக்கு லாபகரமாக அமையும். புதிய வீடு வாங்குவதற்கான முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் கை கூடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். காதல் முயற்சிகள் வெற்றி பெறும். கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புள்ளதால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கு. வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். இருப்பினும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எதிலும் பொறுமை விழிப்புணர்வு நிதானம் மிக மிக தேவையாக இருக்குது. இருப்பினும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக நிச்சயம் இருப்பாங்க. உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 7, 8, 9 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திருத்தணியில் இருக்க முருகப்பெருமான ஒரு செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் தனுசு ராசி. பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரங்க அன்புக்கு அடிபணிந்து அடக்குமுறைக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 6 ராகு இருக்கிறதுனால எந்த விஷயத்தையும் எளிதில் சமாளித்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிரிகள் விலகி செல்வாங்க. பிரபலங்களின் அறிமுகமும் நட்பும் உங்களுக்கு கிடைக்கும். அவர்களால் உங்கள் உயர்வுக்கு உறுதுணையான விஷயங்கள் நடக்கும். அவர்களின் மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயமான பலன்களும் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். நீண்ட நாளாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் தற்போது உங்கள் கை வந்து சேரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. உடன்பிறப்புகளுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் மாத முற்பகுதியில் பிரச்சனைகள் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் இந்த உறவு சரியாகி உறவுகள் பலப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எடுக்கும் முயற்சிகளில் எத்தனை தடை வந்தாலும் விடாமுயற்சியால் மட்டுமே நீங்கள் வெற்றி பெற முடியும். அண்டையாளரின் ஆதாயம் உங்களுக்கு உண்டு. தாய் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தாய் மற்றும் உறவுகளால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். வீடு வாகனம் பழுது ஏற்பட்டு அதை சீர் செய்வீங்க. அதற்கு செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சொத்து தொடர்பான பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகள் உடல்நிலையில் கவனம் தேவை. குழந்தைகளை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்ல வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. குலதெய்வம் மற்றும் இஷ்டதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும். எதிரிகளால் சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதனை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு நிச்சயம் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். மாத பிற்பகுதியில் கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியம். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் லாபமும் அதற்கேற்ப விரயமும் சமமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து விடுவீங்க.
தந்தையால் அனுகூலம் உண்டு. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. பணிச்சுமை அதிகரித்தாலும் உங்கள் திறமைகள் வெளிப்படும். நண்பர்கள் உங்கள் உயர்வுக்கு நிச்சயம் உறுதுணையாக இருப்பாங்க. சந்திராஷ்டம நாட்கள், உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 9, 10, 11 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமான ஒரு வியாழக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மகரம், உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மகர ராசி. பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரங்க தன் சுய முன்னேற்றத்தில் அதிக அக்கறை கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக சுக்கர பகவான் பலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கும் ஆற்றலும் தெய்வ அனுகூலமும் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும். இருப்பினும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். அவசர முடிவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. எந்த விஷயத்திலையும் அதனுடைய சாதக பாதகங்களை நன்கு சிந்தித்து அதன் பிறகு அதை செயல்படுத்துவது மிக மிக நல்ல விஷயமாக இருக்கும். பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு மிக மிக அவசியம். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி அமைதி நிலவும். பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இனிதே முடியக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உடன்பிறப்புகளால் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் ஆதாயம் நிச்சயம் உண்டு. எடுக்கும் முயற்சிகளில் தடை இருந்தாலும் விடாமுயற்சியால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. வீண் பயத்தை விட்டு மனோதைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. சுப போகங்களில் நாட்டத்தை குறைப்பது நல்லது. தாய் உடல்நலனில் கவனம் தேவை. தாய் மற்றும் உறவுகளால் மனக்கசப்புகள் உண்டாகும். வீடு வாகனத்திற்கான செலவினங்கள் ஏற்படும். வாகன பயணங்களில் கவனம் தேவை. குழந்தைகள் உடல்நிலை பாதிப்பென்றால் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக மருத்துவரை அணுகுவது மிக மிக நல்லது. குலதெய்வம் மற்றும் இஷ்டதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும். எதிரிகளால் சிறு பிரச்சனைகள் வந்து சரியாகும். மாத முற்பகுதியில் கடன் பிரச்சனை இருந்தாலும் மாத பிற்பகுதியில் கணவன் மனைவிக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. புதிய ஒப்பந்தங்களால் லாபம் அதிகரிக்கும். தந்தையால் அனுகூலம் உண்டு. தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படும். குலதெய்வம் மற்றும் இஷ்டதெய்வ அனுகூலம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய புகழ் செல்வாக்கு அந்தஸ்து அனைத்தும் உயரக்கூடியதாக இருக்குது. உங்கள் ராசிக்குரிய சந்திராசிரம நாட்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மார்ச் 16, 17, 18, ஏப்ரல் 12, 13, 14 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டிரம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரணியில் இருக்கிற ஏரிக்குப்பம் சனி பகவான சனிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். கும்பம், அவிட்டம் 3, 4 பாதம், சதயம், பூரட்டாதி 1 பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் 1, 2, 3 பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் கும்பராசி. பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரங்க கருமமே கண்ணாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாகி சுக்கர பகவான் பலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனாலையும், புதன் பகவான் ஜென்மத்திலேயே இருக்கிறதுனாலையும் தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு சமாளித்து விடுவீங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தெய்வ அனுகூலம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. இருப்பினும் பணம் கொடுக்கல் வாங்கல இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். வீண் செலவுகள், மருத்துவ செலவினங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால சிக்கனம் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அவர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் பேச்சால் அனைவரையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கவருவீங்க. புதிய தங்க நகை ஆபரணங்களை வாங்குவீங்க. உடன்பிறப்புகளுடன் மனக்கசப்புகள் வந்து சரியாகும். எடுக்கும் முயற்சிகளில் தடை வந்து பிறகு சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை. தாய்க்கு மருத்துவ செலவினங்கள் ஏற்படும். தாய் மற்றும் உறவுகளுடன் மனக்கசப்பு வந்து சரியாகும். வீடு வாகன சொத்து தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. குழந்தைகள் செயல்பட
செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்து விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படும். உங்கள் அறிவுத்திறன் வெளிப்படும். குலதெய்வம் மற்றும் இஷ்டதெய்வ அனுகூலம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. நீண்ட நாள் பிரார்த்தனை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எதிரிகளால் பிரச்சனைகள் வந்து சரியாகும். கணவன் மனைவிக்குள்ள சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் புரிந்துணர்வு அதிகரிக்கும். மனைவி வழியில் வருமானம் உண்டு. தந்தையால் அனுகூலம் உண்டு. மூத்தோர்களின் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனம் தேவை. உயரதிகாரி மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கும். சந்திராஷ்டம நாட்கள், உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் 18, 19, 20 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயர் மற்றும் நரசிம்மரை ஒரு சனிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீனம், பூரட்டாதி 4வது பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் மீனராசி. பொதுவாகவே இந்த மீன ராசிக்காரங்க எதிலும் சுய சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ல் சஞ்சரிக்கிறதுனால எதிலும் கொஞ்சம் கவனம் தேவை. வீண் விரயங்கள் மருத்துவ செலவினங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் சேமிப்பு மற்றும் சிக்கனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கு. எதிலும் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. மற்றவர்களை முழுமையாக நம்பி எந்த செயலிலும் இறங்க வேண்டாம். மன உறுதி மிக மிக அவசியமாக இருக்கு. குடும்ப விஷயங்களில் அதிக அக்கறை செலுத்துவது நல்லது. வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். பொருளாதார நிலையில் சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் வந்து சரியாகும். எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாளுங்க அல்லது காலம் தாழ்த்துவது மிக மிக நல்லது. உடன்பிறப்புகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் சிறு தடைகளுக்கு பின் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். வெளியூர் பயணங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. தாய் உடல் நலம் மாத பிற்பகுதியில் சீராகும். தாய் மற்றும் உறவுகளுடன் மனக்கசப்பு இருந்தாலும் பின்பு சரியாகும். வீடு வாகனம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்கு. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. குழந்தைகளின் செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்து விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். குலதெய்வம் மற்றும் இஷ்டதெய்வ வழிபாடு உங்கள் பிரச்சனைகளை குறைத்து நன்மையை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் நீங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தந்தை உடல் நலனில் கவனம் தேவை. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் விழிப்புடன் இருப்பது மிக மிக நல்லது. உங்கள் செயல்பாடுகள் விமர்சனத்துக்கு உள்ளாகும். நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். சந்திராஷ்டம நாட்கள், உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் 20, 21, 22 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஓமாம்புலியூர் துயர் தீர்த்தநாதர் மற்றும் குரு பகவானை வியாழக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.